நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சேட்டா ப்ளீஸ் பஸ்ஸை நிறுத்துங்க என்று கத்திய சுப்ரியாவின் கதறல் இன்னமும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது கேரளாவை மட்டுமல்ல நாட்டு மக்களின் கவனத்தை ஒரே நாளில் ஒரே செயலில் ஈர்த்துவிட்டார் இந்த பெண் கடுகளவு உதவிதான் என்றாலும் இந்த வருடம் அதிக அளவு பேசப்பட்டவரில் ஒருவர் சுப்ரியா என்ற ஹீரோ கேரள மாநிலம் திருவல்லாவை சேர்ந்தவர் சுப்ரியா இவர் அங்குள்ள ஜாலி சில்க்ஸ் என்ற ஜவுளி நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார் இவரது வீடியோ தான் சில மாதங்களுக்கு முன்பு சோசியல் மீடியாவில் அதிக அளவு பயிரப்பட்டு வந்த வீடியோவா நடந்த சம்பவம் இதுதான் சம்பவத்தன்று வழக்கம் போல் வேலை முடிந்து சுப்ரியா வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தார் அப்போது கண் பார்வையற்ற வயசான தாத்தா ஒருவர் பஸ் ஏற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் இதை பார்த்த சுப்ரியா அங்கிருந்த பெரியவரிடம் சென்று எங்கே போகணும் என்று கேட்கவும் பத்தனம் திட்டாவில் உள்ள மஞ்சடிக்கு போக வேண்டும் என்று சொல்லி உள்ளார் அதனால் பஸ் ஸ்டாண்டுக்கு பெரியவரை கைப்பிடித்து அழைத்து வந்து கொண்டிருந்த போது திருவல்லா போகக்கூடிய பஸ் அந்த ரோட்டில் மெதுவாக சென்று கொண்டிருப்பதை பார்த்தார் உடனே சுப்ரியா பஸ்ஸை நிறுத்துங்க பிளீஸ் என்று கத்திக்கொண்டே ஓடி போய் நிறுத்தினார் சுப்ரியா மூச்சிற்க இவர் ஓடி வருவதை பார்த்ததும் கண்டக்டரும் பஸ்ஸை நிறுத்திவிட்டார் அதற்கு தான் தகவலை சொல்லி கண்டக்டரிடம் சொல்லி திரும்பவும் ஓடிப்போய் அந்த தாத்தாவின் கையை பிடித்து கொண்டு வந்து பஸ்ஸில் ஏற்றிவிட்டார் இந்த காட்சிகள் அத்தனையும் அங்கிருந்த வீட்டின் மொட்டை மாடியில் இருந்து ஜோஷ்வா என்பவர் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவிலும் பதிவிட அது வைரலானது சு சுப்ரியாவுக்கு ஒரே நாளில் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் குவிந்தன இந்த வீடியோ அலுகாஸ் நிறுவனத்தின் தலைவர் கண்ணிலும் பட்டுவிட்டது உடனே சுப்ரியாவை அவருடைய வீட்டில் சென்று பார்த்து வாழ்த்து சொன்னார் அத்துடன் திருச்சூரில் இருக்கும் தலைமை நிறுவனத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறும் சொன்னார் அதன்படியே சுப்ரியாவும் தலைமை அலுவலகத்துக்கு சென்றார் அப்போது அந்த நிறுவனத்தில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்கள் முன்னிலையில் சுப்ரியாவிற்கு வீடு ஒன்று வழங்கப்படும் என்று கூறினார் ஜாயோலகாஸ் நிறுவன தலைவர் சுப்ரியாவிற்கு கல்யாணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் வாடகை வீட்டில் குடியிருந்து வரும் சுப்ரியாவிற்கு இது மறக்க முடியாத உதவியாகும் மனித நேயம் இன்னும் மறித்து இல்லை அது இன்னமும் சுப்ரியா போன்ற ரியல் ஹீரோக்கள் மூலமாக ஆங்காங்கே பூத்துக்கொண்டுதான் இருக்கின்றது இந்த வீடியோ பத்திரக்காரத்துக்கு மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்